விஜயனுடைய வெற்றி என்பது விஜய் என்கிற வார்த்தைக்கு வெற்றி என்றுதான் பொருள். தன்னுடைய 1984 சற்றே குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை நட்சத்திரமாக வெற்றி என்கிற படத்தின் மூலமாக அவர் அறிமுகமானார். இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி என்கிற வார்த்தையோடு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியிருக்கிறார். இந்த 40 ஆண்டு காலகட்டத்தில் தன்னுடைய தந்தை புரட்சி இயக்குனர் என்று தமிழ் திரையுலகினரால் அழைக்கப்படுகிற எஸ்ஏ சந்திரசேகர் தன்னுடைய மகனை திரையுலகில் அறிமுகப்படுத்தினார். ரசிகர் மன்றத்தை கட்டமைத்தால் மக்கள் இயக்கமாக விரிவாக்கினார். இன்றைக்கு அரசியல் கட்சியாக வளர்ந்திருக்கு. நம்மோடு நடிகர் மன்சூர் அலிகான் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ் திரையுலகிலிருந்து ஒரு தலைவர் மேலும் ஒரு தலைவர் வந்திருக்கிறார். மேலும் ஒரு அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கிறது. உங்கள் பார்வை? வாழ்த்துக்களை சொல்லிட்டீங்க. கட்சியினுடைய கொள்கை இதுதான் என்று சொல்லுகின்ற வகையிலே 3 பக்கமாக ஒரு முன்னோட்டமாக ஒரு முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிலே ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் பெரும் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் திரு விஜய். அதை எப்படி பார்க்கிறீங்க? புரியல. என்ன ஊழல் மிகுந்த? ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இரண்டும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகளாக இருக்கின்றன என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மட்டும் ஒரு மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. நிறைய முன்னோர்களுடைய, ஏற்கனவே கட்சி தொடங்கிய முன்னோர்களுடைய இருந்து நிறைய பாடங்களை பெற்றிருக்கிறேன். பக்குவமாக நான் காய் நகர்த்தி இருக்கிறேன், எண்ணி துணிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எண்ணி துணிந்திருக்கிற இந்த அரசியல் பயணம் குறித்து தங்களுடைய பார்வை? எண்ணி துணிக கர்மம், துணிந்தவன் எண்ணுவம் என்பதற்கு என்று நான் திருப்பி சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இரண்டு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறார் திரு மன்சூர் அலிகான். பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்கிற திருக்குறளை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல எண்ணி துணிக கர்மம் என்கிற இரண்டு திருக்குறளை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை தருவோம், நிர்வாகத்தை தருவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக தங்கள் கருத்து. நான் ஒரே ஒரு குரல் தான் சொன்னேன், ரெண்டு குரல் சொன்னதா போய் சொல்லாதீங்க. அவருடைய அறிக்கைகள் மேல இருக்கு, பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நல்லதுதான் சொல்லியிருக்காரு. அதாவது ஜாதி மதம் எல்லாம் பார்க்க கூடாது, எல்லா உயிரும் சமம் சொல்லியிருக்காரு. ஆமா, சொல்லுங்க. நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் அவருக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்தமைக்கு.